நாகப்பட்டினம் அருகே குறுக்கத்தி பைபாஸ் சாலையில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் 11 வகுப்பு மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மூர்த்தி வழங்கிட கேட்கலாம். மூர்த்தி வணக்கம், இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விவரங்களை பகிரலாம். வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழலூர் அடுத்த இலுப்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜா. இவரது மகள் அஸ்வினி இவர் திருவாரூரில் உள்ள வேலுடையார் பள்ளியில் 11 வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் அஸ்வினி தனது தம்பி குறுக்கத்தில் படிக்கும் தம்பியை விடுவதற்காக ஸ்கூட்டியில் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் செருநல்லூர் ரயில்வே கேட் அருகே வந்தபோது கோயிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சென்ற அரசு விரைவு பேருந்து மோதியதில் பேருந்திற்கு அடியில் ஸ்கூட்டியோடு சிக்கியதில் பள்ளி மாணவி பலியானார். இதில் ஸ்கூட்டியின் பின்னால் அமர்ந்திருந்த 5 வகுப்பு மாணவன் அபினேஷ் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பப்பட்டனர். மாணவியின் சடலத்தை கட்டிப்பிடித்து தாய் தந்தை கதறி அழுத சம்பவம் வந்து அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் பள்ளி செல்லும் வழியில் பேரிகார்டு போடாமல் இருந்ததே விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மூர்த்தி.